எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய மரபணு ஜோதிடராகிய என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, மரபணு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல தொகுப்புகள் எப்படி அதனுடைய அப்ளிகேஷன், அதாவது நிகழ்கால வாழ்க்கையில் அது வந்து ஜாதகத்தில் எப்படி எப்படிலாம் எந்தெந்த இடத்துலலாம் அப்ளை ஆகுது அப்படின்றத பற்றி விரிவாக விலாவரியாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம். சினிமா தொழிலில் சாதிக்க என்ன கிரக அமைப்பு இருக்க வேண்டும்? மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இரண்டு விதமான கர்மாவினுடைய ஆதிக்கம் இருக்கணும். நீங்கள் கிரகம்னு சொல்கிறீங்க, நான் கர்மப்பதிவுன்னு சொல்கிறேன். ஓகே, ரைட்டு. அதுக்கான கிரக தொடர்பு என்னன்றது நானே சொல்லிடுறேன். ஓகே, இரண்டு விதமான கர்மாவினுடைய தொடர்பு இருந்தால் தான் ஒருத்தவங்களால் மீடியாக்குள்ளே சர்வே பண்ண முடியும். அது என்ன ரெண்டு கர்மானா, ஒன்று சுக்கரன் கர்மா, இன்னொன்று புதன் கர்மா. ஓகேங்களா? சுக்கரன் கர்மாவுக்கான பாவம் எந்த பாவம்னா நம்ம லக்னத்துலேருந்து மூன்றாம் பாவம். புதன் கர்மாவுக்கான பாவம் எந்த பாவம்னா நம்ம லக்னத்துலேருந்து நான்காம் பாவம். ஆக நம்மளுடைய கெரியர்னு சொல்லப்படுகின்ற பத்தாம் பாவம் ப்ளஸ் சர்வீஸ் அல்லது உத்தியோகம்னு சொல்லப்படுகின்ற ஆறாம் பாவம். இந்த பத்தாம் பாவத்து கூடவும் ஆறாம் பாவத்து கூடவும் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் இந்த ரெண்டு பாவமும் சேர்க்கை பெற வேண்டும். 3-10, 4-10 அப்படி இல்லைன்னா 3-6, 4-6 இந்த காம்பினேஷன் இருக்கணும். இது ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2, காம்பினேஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 நட்சத்திரத்தினுடைய தொடர்பு எய்தர் ஆறாம் பாவத்து கூடவோ பத்தாம் பாவத்து கூடவோ இருக்கணும். என்னன்னா, ரோகிணி உத்தரம் பூராடம், திருவாதிரை சித்திரை திருவோணம். ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி, பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதி, ரோகிணி உத்தரம் பூராடத்துலேயோ திருவாதிரை சித்திரை திருவோணம்லேயோ இருக்கணும். அந்த காம்பினேஷனில் இருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு இருந்தாலும் மீடியாக்குள்ளே நுழையிறதுக்கான அந்த அனுமதி ஜாதகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அரசு வேலை கிடைக்க எந்த கிரகத்தை இயக்க வேண்டும்? அரசுக்கு வேலைக்கான கர்மா இருக்கிறவங்களுக்கே நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, ஒரே ஒரு அட்டம் மட்டும் கொடுங்க, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அரசு வேலைக்கான காம்பினேஷன் இப்போ ஒரு 1000 ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போது நம்ம ஜனத்தொகைன்னு எடுத்துட்டீங்கன்னா 140 கோடி, அதில் 1000 ஒருத்தருக்கு வச்சா கூட 1,40,00,000 பேருக்கு மேலே அந்த காம்பினேஷன் வந்துடும் இல்லையா? அப்போது அப்படி பார்க்கும்பொழுது அரசு வேலைன்றது சில 1000 போஸ்டிங் மட்டுமே இல்லைங்களா? ஆனால் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேருக்கு மேலே இருக்குது, 2 கோடி பேருக்கு மேலே அந்த காம்பினேஷன் இருக்குது. அப்போது இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளானா, ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஆனால் யார் வந்து அட்லீஸ்ட் ஒரு அட்டம்ப்டாவது கொடுக்கலாம் அப்படின்னா, ராகு கர்மானுடைய தொடர்பில் இருக்கிறவங்க ஒரு அட்டம்ப்ட் கொடுக்கலாம். என்னென்ன மாதிரி காம்பினேஷன் அப்படின்னா, 6-9, 10-9 இந்த மாதிரி பாவச்சேர்க்கை, 6-9, 10-9 இந்த பாவச்சேர்க்கை. அப்படி இல்லைன்னா குரு என்கின்ற கிரகம் ஆறாம் பாவம் ஆறாம் அதிபதி கூட, பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதி கூட சேர்க்கை பெறுவது. மூணாவது காம்பினேஷன் என்னென்னா, 6 அதிபதி 10 அதிபதி நேரடியாக பூசம் விசாகம் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது. இப்போ ஒருத்தர் சதய நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, இப்போ ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பரம்பரையில் குடும்பத்தில் பூசம் இருக்குது, விசாகம் இருக்குது, சதயம் இருக்குதுன்னு அர்த்தங்க. அந்த குடும்பம் அரசாங்க உத்தியோகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னா இந்த 3 நட்சத்திரங்கள் அந்த வீட்டில் கன்ஃபார்ம்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது இல்லாமல் நிறைய நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தோடு தொடர்பு கொண்டவங்களோட வீட்டை பார்த்தீங்கன்னா, அங்கே சர்வசாதாரணமாக ஆட்டோமொபைல் ஃபீல்டோட தொடர்பு கொண்டவங்க, எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டோட தொடர்பு கொண்டவங்க சர்வசாதாரணமாக இருப்பாங்க. அது ஒரு கிளை தொடர்பு. அது ஏன்னா ராகுனுடைய டிபார்ட்மெண்ட் இதெல்லாம். ஸோ ராகு கர்மா இருந்தால் தான் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க முடியும். ராகு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் முக்கியமான ஃபீல்டு டிரைவிங்கு, ஆட்டோமொபைல், எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எல்லா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கும், எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கும், டெய்லரிங்கு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கும், கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கும். இதெல்லாம் ராகுனுடைய ஃபீல்டு. சுக்கிரனும் புதனும் தான் மீடியா. ஆனால் ஒருவர் சிறிது காலம் மீடியாவில் வேலை செய்துவிட்டு வேறு தொழிலுக்கு மாறினால் அதற்கு அர்த்தம் என்ன? அப்படி கிடையாது. இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒருத்தர் நிறைய ஃபீல்டில் பயணிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான அனுமதி அவரோட ஜாதகத்தில் இருக்குன்னு கேட்குறீங்க. ஒருத்தர் நிறைய ஃபீல்டில் பயணிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஜாதகத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், யாருக்கெல்லாம் அந்த 10 பாவத்தில் 3-4 பிளானெட்டுக்கு மேலே உட்காந்துருக்குதோ, 6 பாவத்தில் 3-4 பிளானெட்டுக்கு மேலே உட்காந்துருக்குதோ, அப்போ அவங்களுக்கு நிறைய துறைக்குள்ளே நுழைவதற்கான அனுமதி ஜாதகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வேறு வேறு ஃபீல்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டதும் பண்ணாமல் இருக்கிறதும் அது அவங்களோட சாய்ஸ். இதில் என்னென்னா, நீங்கள் ஜாதகத்தை வைத்து முன்கூட்டியே இவருடைய தொழில் இதுதான், இவருடைய உத்தியோகம் இதுதான் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்கன்னா அது பேர் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ஷன்லாம் என்னென்னா, நீங்கள் முன்கணிப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒருத்தர் இந்த துறையில் இருக்கிறாருன்னா அவர் ஜாதகம் இப்படித்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து டிஎன்ஏ பேட்டர்ன். வாழ்க்கையில் மிக கஷ்டம் என்றால் பித்ரு கர்மாவால் தான். சிலருக்கு பித்ருக்கள் யார் என்றே தெரியாமல் போய்விடும். இவர்களுக்கு எப்படி பித்ருக்களை கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு வந்து ஒரே ஒரு பதில், சமயம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னன்னா, ஆத்மா இல்லையா, சோல். ஆனால் நீங்கள் ஆத்மாவை டிஃபைன் பண்ணுங்கன்னா யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அதுக்கு உருவம் கிடையாது.
இவங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்த ஜோதிட பாஷையில் நான் சொல்கிறேன், டெக்னிக்கலாக சொல்கிறேன், ஆத்மாவுக்கான இருக்கக்கூடிய ஒரே டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கான்ஷியஸ்னஸ். நம்மளுடைய அந்த கான்ஷியஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்ன கான்ஷியஸ்னா, இப்போ நம்ம பிறந்திருக்கோம், பிறந்த உடனே நமக்கு நாம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, நம்மளுடைய கை, நம்மளுடைய கால், நம்ம பேசக்கூடிய மொழி அப்படின்னு நாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த நாம் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுதான் ஆத்மா. உடம்பு போயிடுச்சு, எல்லா பிரெயின்லேருந்து எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு, ஓகே ரைட்டு. அந்த மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும் இல்லையா, நான் அப்படின்ற அந்த உணர்வு உடல் இருக்கிறதுனால அந்த உடலுக்குள்ளே அந்த ஃபீலிங் இருக்குது. உடலை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அந்த கான்ஷியஸ் எங்கே போகுது, அந்த தாட்ஸ் எங்கே போகுது, அந்த சிந்தனை ஓட்டம், என்ன ஓட்டம் எங்கே போகுது, அந்த சாஃப்ட்வேர் எங்கே போகுதுன்னு இருக்கு பாருங்கள். அந்த சாஃப்ட்வேர் தான் ஆத்மா, வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ இதுக்கும் இந்த பித்ருக்கர்மாவுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, ஒரு ஆம்பிஷனை நோக்கி போயிட்டுருக்கிறீங்க, அதுக்கு வெறும் நீங்கள் மட்டும்தான் பாடுபட்டுருப்பீங்களா அப்படின்னா கிடையாது, ஏற்கனவே உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸும் பாடுபட்டிருப்பாங்க ஓகேங்களா. நீங்கள் எடுத்துருக்க ஏதாச்சும் ஒரு ஃபீல்டோ, இது ஏதோ ஒரு ஆசையோ, ஏதோ ஒரு விருப்பமோ, ஏதோ ஒரு லட்சியமோ, அதை தேடி நீங்கள் மட்டும் ஓடி இருக்க மாட்டீங்க, ஏற்கனவே உங்களோட ஆன்சிஸ்டர்ஸும் ஓடி இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய அந்த கான்ஷியஸ்னுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கும்போது அது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 50-60% வந்து டவுன்லோட் பண்ண மாதிரி ஆகிடும், பேலன்ஸ் 40% மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆகிடும், இல்லைன்னா ஜீரோலேருந்து மறுபடியும் நீங்கள் முதல்லேருந்து தேடுற மாதிரி ஆகிடும். இப்போது மூதாதையர்கள் உங்களுக்குன்னு வீடு கட்டி வச்சுட்டாங்க, உங்களுக்குன்னு இடம் வாங்கி வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டாங்க, பேசிக் செட்டப்லாம் உருவாக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து மறுபடியும் முதல்லேருந்து ஓடி மறுபடியும் லோன் வாங்கி வீடு கட்டணுன்ற அவசியம் இருக்காது. ஏற்கனவே உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குது, இருக்கிற வீட்டை மெயின்டைன் பண்ணிப்பீங்க, உங்களுடைய சர்வைவில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இப்போது உங்களுக்கு யாருமே இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, சொத்தும் இல்லை, எதுவும் இல்லை, அவர்கள் இருந்து போனால் எந்த தடையும் இல்லை அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளை படித்து வேறு ஒரு இடத்துக்கு போவார், உங்களுக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்காது, சொந்த மாநிலம் இருக்காது, பூர்வீகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆக இந்த மூதாதைய தொடர்பும் இந்த குலதெய்வ தொடர்பும் உங்களை உங்களுடைய பூர்வீக ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணுற ஒரு டூல். அந்த கனெக்டிங் டூல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான கைடன்ஸ் கரெக்டாக இருக்கும். எப்படி கைடன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களுக்கான வழிபாடை வருஷ வருஷம் ஒழுங்காக செஞ்சிட்ருக்கிறீங்க, குலதெய்வத்துக்கான வழிபாடை வருஷ வருஷம் ஒழுங்காக செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான தாட் கிளாரிட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், கரெக்டாக நீங்கள் எந்த டெஸ்டினேஷனை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெஸ்டினேஷனை ஹிட் பண்ண மாதிரி உங்களால் மார்க் பண்ண முடியும். ஆனால் மூதாதையர்களுடைய அந்த கான்ஷியஸ்னஸ் தொடர்பு இல்லை, குலதெய்வத்தினுடைய சூப்பர் கான்ஷியஸ்னஸ்னுடைய தொடர்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னா, கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும் உங்களோட லைஃபு. எங்கே ஆரம்பித்தோம், எங்கே போகிறோம், எங்கே போகிறோம்னு தெரியாது, டெஸ்டினியே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் உங்களோட லைஃப். அப்போ டெஸ்டினியே இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு விரக்தியாகவே இருக்கும், உங்களுக்கு அடுத்து ஒரு செட்டில்மெண்ட்னே இருக்காது. ஆக ஒருத்தருடைய வாழ்க்கை செட்டில் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த செட்டில் ஆகிறது எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா, மூதாதையர்களுடைய தொடர்பும் குலதெய்வத்தினுடைய தொடர்பும் இருக்கும் பொழுது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய செட்டில்மெண்ட் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை ஒரு நாடோடி வாழ்க்கையாக தான் இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மூதாதையர் தொடர்பு அல்லது பித்ருக்கர்மானா உடனே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு போய் திலக ஹோமம் பண்ணுறதோ, அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஐயர் வச்சு மூதாதையருக்கு திதி கொடுக்குறதோ, கடலில் போய் பிண்டத்தை கரைக்கிறது, இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் சில நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். அது இல்லாமல் நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக மூதாதையர்களை வழிபடுற பழக்கம் இருக்குது. இப்போ சமீபத்துலேயே ஒரு காணொலியை பார்த்துட்டு ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, ஒரு கஸ்டமர். அவங்க சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, அவங்களுடைய முன்னோர்கள் மூதாதையரை வழிபடுற பழக்கம் ரொம்ப வித்தியாசமானது. எப்படின்னா, இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. எரிச்சுட்டு அந்த அஸ்தியை ஒரு தொட்டியில் மண்ணோட போட்டு அந்த அஸ்தியை வந்து ஒரு ஒரு செடியும் விதைச்சி அந்த தொட்டியை வந்து அப்படி தொங்க விட்டுறாங்க. அந்த தொட்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. அடுத்து ஒரு மூதாதையர் இறந்து போவாங்க பார்த்திங்களா, அவங்க வீட்டில் பெரியவங்க இறந்து போகிறவங்க பார்த்திங்களா, அதுக்கு இன்னொரு தொட்டி. இப்படி தொட்டியாக விதைச்சிக்கிட்டே போகிறாங்க, அந்த இடம் பெருகிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க, அங்கே வந்து ஒரு ஹேங்கிங் தொட்டி மாதிரி தொங்க விட்டுறாங்க, இல்லைன்னாக்க தரையில் வச்சிடுறாங்க. வருஷம் அதை போய்ட்டு கும்பிட்டு வராங்க, அப்பப்போ தண்ணி ஊற்றுறாங்க. இதுதான் அவர்கள் வந்து மூதாதையர்களை வந்து வழிபடுற பழக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு விதமாக தனித்துவமான முறையில் மூதாதையரை வழிபாடு செய்வாங்க. ஸோ எல்லாமே வந்து காமனாக உங்களுக்கு வந்து திதி செய்கிறது, போய் ராமேஸ்வரத்தில் போய் பூஜை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கமர்ஷியலாக்கப்பட்ட பூஜை முறைகள், அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அது இல்லாமல்
ஆத்தங்கரையில் வந்து மூதாதையருக்கு துணி வச்சு வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க, ஓகேங்களா, நெருப்பு வச்சு வழிபடுறவங்களும் இருக்காங்க. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய மூதாதையரையும் குலதெய்வத்தையும் எப்படி வழிபட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டினியூ பண்ணுக்கணும், அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு எப்படி வருதுன்னா, மூதாதையரை விட்டு போனதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் சார், ஆனால் அவரை எப்படி வழிபடுறதுன்னு எனக்கு தெரியலன்னு எங்ககிட்ட ஃபோன் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அது உங்கள் சமூகத்தில் உங்கள் மூதாதையர்கள் எப்படி வழிபட்டாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை கேட்டு தெரிந்து கொள்வதற்கான முயற்சியை எடுப்பது தான் அடுத்த கட்ட நகர்வு. குலதெய்வத்தை கண்டறிய டிஎன்ஏ ஜோதிடத்தில் வழி இருக்கின்றதா? குலதெய்வம் வந்து மூன்று விதத்தில் வந்து காணாம போயிருக்கும். எப்படி மூன்று விதத்தில் காணாம போயிருக்கும்னா, இவங்க வந்து கடவுளை ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க ஆனால் கோவிலை விட்டுருவாங்க. எப்படி கோவில் விட்டுருவாங்கன்னா, இவங்க மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கே போயிட்டு வேற ஒரு கோவிலில் வந்து அதே கடவுள் பேர் வச்சு வேற இவங்க வேற ஒரு கோவில்கிட்ட இவங்க குலதெய்வமாக கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. பழைய கோவிலை அப்படி விட்டுருப்பாங்க, ஒன்று அப்படி விட்டுருக்கோம், கோவில் மாறி போயிருக்கோம். அப்படி இல்லைன்னா கடவுளையே மாற்றி கும்பிட்டுட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி என்னன்னா, ஒரு சில குடும்பத்தில் ரெண்டு குலதெய்வம் இருக்கும், மூணு குலதெய்வம் இருக்கும், ஒன்றை விட்டு கும்பிட்டுருப்பாங்க, காலப்போக்கில் ஒன்றை வந்து கும்பிடாம விட்டுருப்பாங்க. இது மூணாவது கேட்டகரி. இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே இவங்க எதில் வராங்கன்னு ஃபஸ்ட்டு இவங்க வந்து கவனிக்கணும். இதில் பல அறிவாளிகள் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இன்னுமே திருப்பதி பெருமாளை குலதெய்வம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, திருப்பதி பெருமாள், திருச்செந்தூர் முருகன், திருவண்ணாமலை சிவன் இவங்கெல்லாம் யாருக்கும் குலதெய்வம் கிடையாது, ஓகேங்களா. அவர்கள் பொது தெய்வமாக மாறி பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு, ஓகேங்களா. அவங்களாம் குலதெய்வம் கிடையாது. அவங்க யாருக்கு தெரியுமா குலதெய்வமாக இருப்பாங்க? அந்த கோவிலையே, அந்த ஏரியாவிலேயே பிறந்து அந்த தெய்வத்தையே வந்து ஏழு தலைமுறைக்கு மேலே கும்பிட்டுட்டு இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க குலதெய்வம், மற்றவங்க யாருக்குமே அவங்க குலதெய்வம் கிடையாது. என்னென்னா, ஒரு வீட்டில் குலதெய்வம் தெரியலன்னா உடனே திருப்பதி பெருமாள் குலதெய்வம்னு சொல்கிற பழக்கம் பல மக்களுக்கு இடையில இன்னமும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மித்தான கான்செப்ட், அதை வந்து நம்பக்கூடாது. நம்முடைய குலதெய்வத்தை நாம் தான் தேடி கண்டுபிடித்தாக வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய மரபணு பதிவுகள் இந்த தளத்தில் மட்டும் இல்லை, தொடர்ந்து நமக்கு இனி வர வாரங்களையும் இனி வர மாதங்களையும் நம்ம வந்து பல பதிவுகள், பல வித்தியாசமான சுவாரஸ்யமான தகவல்கள் மரபணு ஜோதிடத்தை ஒட்டி நம்ம பேசுவோம். அவரோடு காத்திருங்கள். நன்றி.